ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஜூலை 3ஆம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க. அன்றைய நாள் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதம் வந்து ஆனி மாதத்துடைய 18ஆவது நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ வாரத்தில் முதலாவதாக வரக்கூடிய திங்கக்கிழமை ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாள். சோமவாரம் என்று அழைக்கப்படுவது யாருக்கு மெயினாக உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாள் என்று குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கும். அதில் சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய சோமவார நாள். இந்த சோமவார நாளில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமானது வருது. அந்த ஸ்பெஷலான விஷயினால் இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக திங்கக்கிழமை மாறுது. என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? பௌர்ணமியானது தாங்க வருது. இந்த டைம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பௌர்ணமி. ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் மறக்காமல் இதெல்லாம் செய்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் நிறைய வாழ்க்கையில் பெற முடியும். ஸோ என்ன மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பௌர்ணமி வரத்துக்கு இன்னும் நிறைய நாட்கள்லாம் இல்லை, ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஸோ திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் என்ன மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமிங்கிற இந்த நாள் அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும், சக்திகள் நிறைந்து இருக்கும். ஸோ நிலா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு பிரகாசமாக இருக்கும். இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் பௌர்ணமியுடைய சிறப்பை மட்டும் இல்லாமல் பௌர்ணமியில் செய்ய வேண்டிய சில விஷயங்களும் தெரிஞ்சு அதை எல்லாத்தையுமே மறக்காமல் செய்யணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ வாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை வந்து துவங்கியிருப்பார். அந்த சூரியனுடைய இந்த பயணம் வடக்கு திசை நோக்கி பயணத்துடைய இறுதி மாதமாக ஆனி மாதமானது வரும். தமிழ் வருட கணக்கின்படி சித்திரை வைகாசி அடுத்து 3ஆவது மாதமாக இந்த ஆனி மாதம் வரும். ஆனி மாதம் என்பது பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாகவே இருக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஒரு சிறப்பான நாளும் தான் ஆனி மாதத்துடைய சிறப்பாகவே சொல்லப்படுது. அதில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான நாளில் ஆனி மாதத்துடைய பௌர்ணமியும் வந்து குறிப்பிடப்படுது. இந்த ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருவரும் உங்களுக்கான பலன்களை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் கேட்டை நட்சத்திர தினத்தில் மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றல் போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறுவது வழக்கம். மேலும் அன்றைய தினம் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுவது ஒரு தலைமுறையாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனி பௌர்ணமியில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்கிறது மிகவும் சிறந்த பலனை தரும். முக்கணிகள் தெய்வங்களுக்கு எப்படி நாம் அந்த இதில் படைக்கிறோமோ அந்த படைக்கிறத உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்கள் பூஜைகள் வழிபாடுகள் செய்து படைக்கலாம். முக்கணிகள் என்பது மா பலா வாழையை தான் வந்து சொல்கிறேன். இந்த முக்கணிகளை படைக்கிறது தான் இந்த ஒரு ஆனி பௌர்ணமியுடைய மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆனி பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் என்னெல்லாம் வந்து கட்டாயம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொருவரும் அன்று என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆனி பௌர்ணமியில் நான் சொன்ன கோவிலுக்கும் நீங்கள் போக முடிஞ்சால் தாராளமாக போகலாம். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நேரில் கண்டும் நீங்கள் ரசிக்கலாம். ஒருவேளை அங்கே போக முடியாட்டியும் ஆனி பௌர்ணமி என்று வீட்டிலருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு வீட்டிலருந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் வந்து செய்யலாம். மொத்தத்தில் ஆனி பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஆனி பௌர்ணமியில் இதெல்லாம் நாம் செய்யணும்.
பௌர்ணமி பௌர்ணமிங்கிற அன்னைக்கு நாம் செய்யும்போது அந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்திருந்து அந்த சக்தியின் மூலிமா நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே வந்து நிறைவேறும். அதனால தான் பௌர்ணமியை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஆதி காலத்தில் முன்னோர்கள்லாம் ஆத்தங்கரைக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் செய்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு அந்த வெளிச்சத்தில் இருந்து நிறைய பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே தலைமுறையெல்லாம் மாறிப்போச்சு, நடைமுறையும் மாறிப்போச்சு. ஸோ தலைமுறை நடைமுறை மாறி போகிறதுனால நிறைய பேர் இப்போ வாழ்க்கையில் கஷ்டங்கள் நோய்கள் எல்லாம் சந்திச்சுட்ருக்கோம். இனி நம்ம நோய்களையும் கஷ்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்தெறிவதற்கு ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணணும். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆணி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆணி பௌர்ணமி அன்னைக்கு எந்திரிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருவருமே என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா வீடியோவை இதுக்கப்புறம் கன்வி பண்ணி பாருங்கள், நம்பிக்கை இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பார்த்து செய்ய போகிறதில்லை, அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக வீடியோ பார்த்துட்டு அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க வீடியோவை பார்த்து நான் என்ன சொல்கிறனோ அதை வந்து அன்றைய ஒரு நாள் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்களே வந்து உங்கள் கண் குளிர உணரலாம், அதாவது உணரலாம். சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினமான திங்கக்கிழமை அன்று அதிகாலையிலே எழுந்துருணுங்க. அன்று ஒரு நாள் ஒரு 6 மணிக்குள்ளேயாவது எழுந்து குளித்து முடித்து விட்டுருணும். ஸோ குளித்து முடித்துட்டு காலை முதல் மாலை வரையும் உணவு எதுவும் உண்ணாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு காலையிலிருந்து விரதம் வந்து இருக்கணும். ஸோ விரதம் இருந்து அன்றைய தினம் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்க முயற்சி பண்ணி பாருங்க. குறிப்பாக ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் இஷ்ட தெய்வம்லாம் வேணாம் நீ குறிப்பிட்ட தெய்வம் சொல்லுன்னு கேட்பீங்களே, அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ குறிப்பிட்டு சொல்லணுன்னா அன்றைய நாள் கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதனால் இந்த ரெண்டு தெய்வங்களுடைய பெயரை சொல்லி இவங்களுக்கு நீங்கள் விரதம் இருந்து அன்றைய ஒரு நாள் வழிபாடு செய்யுங்க. ஸோ முன்னிரவு வேளையில் அன்று வானத்தில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை கட்டாயம் தரிசித்தே தீரணுங்க. பௌர்ணமியில் அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ வானத்தில் தெரியக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்தே ஆகணும். அதுதான் அன்றைய தினம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆணி பௌர்ணமி தினமான அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கருநூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து கிரிவலம் மாறி மேற்கொள்ளலாம். ஸோ அந்த பௌர்ணமியில் ஆணி பௌர்ணமியில் இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன இடங்களில் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்ளும் போது மற்ற நாட்களில் கிரிவலம் மேற்கொண்டதை காட்டிலும் அன்றைய நாட்கள் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்வது அதிகப்படியான பலனை கொடுக்கும். ஸோ ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக செய்யலாம். நீங்கள் கிரிவலம் செல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க ஆனால் போக முடியாமல் தடையாக இருந்திருக்கும், இந்த பௌர்ணமியில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், தடையே இல்லாமல் கிரிவலம் வந்து செல்ல முடியும் ஆணி பௌர்ணமி தினத்தில். அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்யலாம். ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாது, விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்போம். ஸோ வயசானவங்கள்லாம் இருப்போம், இல்லை உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கிறவங்க இருப்போம். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யலாம். கோவிலுக்கு கண்டிப்பாக பௌர்ணமியில் நிறைய பக்தர்கள் வருவாங்க, எல்லா கோவில்கள்லையுமே வருவாங்க. சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, பௌர்ணமினாவே வருவாங்க. அப்படி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பழச்சாறு ஏதாவது வந்து தானம் செய்யலாம். ஆணி மாதம் பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் நான் சொன்னது படி விரதம் இருந்து தெய்வங்களுக்கும் உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கும் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெண்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலமும் கூடும். விரும்பிய நபரையே திருமணமாகாதவங்களாக நான் சொன்னது ஏதாவது பண்ணிங்கன்னா மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். நீண்ட காலமாக கல்யாணமாகி புத்திர பாக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸோ மாணவர்களுக்கு கூட விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும். கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வார்கள். உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது. இந்த மாதிரி அன்று ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவ்வளோ பெரிய பலன்கள்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பலன்கள்லாம் கிடைக்கிறது நீங்கள் கண்டிப்பாக விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆணி பௌர்ணமியில் அன்று ஒரு நாள் என்ன செய்யணுங்கிறத ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப மறக்காமல் ஒவ்வொருவரும் அன்று ஒரு நாள் வழிபாடு செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த ஒரு பௌர்ணமியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு மறக்காமல் செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தொல்கள் நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.